ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இது ஜோவின் பயணம். இன்றைக்கி ஜோவின் பயணத்தில் என்னோடய மார்னிங் டு லன்ச் ரொட்டீன் எப்படி இருக்குன்னு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா மார்னிங் டிஃபன் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கோதுமை புட்டு, ஒரு பழம், அதுக்கப்புறம் கொண்டக்கடலை. இதுதான் என்னோடய மார்னிங் டிஃபனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ டைம் பார்த்துட்டிங்கன்னா 9:45 ஆச்சு. நான் டிஃபன் முடிச்சுட்டு என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1 ஹவர் நல்லா தூங்கிட்டேன். இப்போ அடுத்து என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கிச்சன் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்குது. இப்படி தான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனேன். மார்னிங்கு ஓரளவுக்கு தான் க்ளீன் பண்ணேன். பாத்திரமெல்லாம் கழுவாமல் போட்டாச்சு. இது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா பழைய சாதம். இதை மிக்சியில் போட்டு அடைச்சிட்டு ஒரு வடகம் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு பாத்திரம் கொஞ்சம் இருக்குது. அது இல்லாமல் இப்போ சாப்பாடு வைக்கணும். சாப்பாடு வச்சுட்டு அப்படியே சைட் பை சைடு எல்லா வேலையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாதத்தை அடித்து இப்போ ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். வடகம் போட்டோம்னா கொஞ்சம் வெயில் இருக்கும்போதே நல்லா காஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சீரகம், கொஞ்சம் உப்பு, காரம் தேவைப்பட்டால் வரமிளகாய் தூளை இல்லை வரமிளகாயோ சேர்த்து அடிச்சுக்கலாம். எனக்கு காரம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இது ரெண்டு மட்டும் போட்டு எடுத்துகிட்ருக்கேன். இதை எடுத்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லா வெயில் இருக்கும்போதே நல்லா காஞ்சிரும். நம்ம எடுத்து சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ரசம் இந்த மாதிரி இருக்கிற டயத்தில் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சிட்ருக்கேன். சாப்பாடு வேஸ்ட் ஆகும்போது இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நமக்கு சாதம் கீழே கொட்டணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதனால் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா பாத்திரம் கழுவுறது அதிகம் இல்லை. எனக்கு பிளாஸ்டிக் பொருள் தான் நான் கிச்சனில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கேன்ட்ட. அதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எடுத்து போட்டு இப்போ கவரில் கட்டி வச்சுருக்கேன். டெலிவரிக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து மேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதனால் அதை ஃபுல்லாக எடுத்து கழுவி வச்சிட்ருக்கேன். கழுவி காய வச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போயிட்டோம்னா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வரும்போது ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு 7 மந்த்துக்கு அப்புறம் தான் வர்ற மாதிரி இருக்கும். அதனால் இப்போவே எல்லாம் ரெடி பண்ணலான்னு கொஞ்சம் கொஞ்சம் வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி லன்ச்சுக்கு நான் வந்துட்டு மோர் குழம்பும் கத்திரிக்காய் கூட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தடில் மோர் குழம்பு நான் வைக்குவேன். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எண்ணெய், கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்தாச்சு. இப்போ வந்து சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 15. அதை நல்லா சேர்த்து வதக்கிக்குங்க. காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். வேறு எதுவும் நம்ம மசாலா சேர்த்த போகிறதில்ல. அதனால் கொஞ்சம் பச்சை மிளகாய் தாராளமே சேர்த்துக்கலாம். இஞ்சியும் பூண்டும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. 1 துண்டு இஞ்சியும் 1 பல் பூண்டும் சேர்த்துனா போதும். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா காஞ்ச மிளகாய் 2 சேர்த்துக்குங்க. இது வந்து நான் கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக சேர்த்துருக்கேன். அதனால் காரம் சேராது. அந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா கத்திரிக்காய் வதக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு விட்ருக்கேன். இது நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ கத்திரிக்காயை சேர்த்துடலாம். நல்லா கத்திரிக்காய் வதங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிம்மில் வச்சு வதங்கணும் அப்படின்ட்டு நான் அந்த சைடு அந்த அடுப்பில் வச்சாச்சு. மோர் குழம்புக்கு மஞ்சள் தூள் சேர்த்தணும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. அதை நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் பெருங்காயம் வந்து 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் 2 சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. இது மட்டும்தான் மசாலா. வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்த்த போகிறதில்ல. இப்போ உப்பு சேர்த்த தேவையில்லை. இறக்குனதுக்கப்புறம் தான் உப்பு சேர்த்தணும், இல்லைனா திருத்திரி ஆயிரும் மோர் சேர்த்துனதுக்கப்புறம். இப்போ ஒரு கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு கப்பு அதே அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் ஒரு சுற்றி இதை எடுத்து ஊற்றிக்கிட்டேன். ஒரு நிமிஷம் வந்து அடுப்பில் வச்சுருந்தா போதும். இறக்கிடணும், இல்லைனா திருத்திரியாக வந்துடும். இப்போ மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்து வச்சுட்டு அடுத்து வந்து கத்திரிக்காய் ரெடி பண்ணிடலாம். கத்திரிக்காய்க்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அந்த சைடு 2 முட்டையை வேக வச்சுக்கிறேன். மோர் குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இப்போ வந்து இந்த சமயம் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கத்திரிக்காயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இதில் என்னென்ன மசாலா சேர்த்த போகிறோன்னா வரமிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துனா போதும். வேறு எதுவும் சேர்த்த வேண்டியதில்லை. இப்போ ஒரு மசாலா மட்டும் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு தேங்காய் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. பெருஞ்சீரகம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. பொரிகடலை 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்சியில் மைய அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு அதெல்லாம் சேர்த்துக்கிறேன். அதில் மிக்சியில் இருந்ததெல்லாம் கழுவி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கொதி வர வரைக்கும் வேகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு அந்த தேங்காய் எல்லாமே வந்துட்டு காயோட சாரும். அதனால் நான் நல்லா வேக வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ கருவேப்பிலை தழையை தூவிட்டு
மல்லி இருந்தாலும் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு, லன்ச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கிச்சனை சுத்தம் பண்ணியாச்சு, நல்லா தொடச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ குக்கரில் இருக்க சாப்பாடு மட்டும் மாற்றி வைக்கணும், அது மட்டும் அப்படியே இருக்குது, அதை மாற்றி வச்சுருவேன். அப்புறம் முட்டை வேக வச்சாச்சு, அடுத்து கூட்டு ரெடி ஆயிடுச்சு, மோர் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், பாத்திரம்லாம் கழுவியாச்சு, பாத்திரமெல்லாம் கழுவி கமுத்தியாச்சு. இதான் என்னோடய லன்ச் ரொட்டீன். என்னோடய சேனல் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.